வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பேன் போக். ராம் செத்து அப்படின்னா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. நம்ம தமிழ்நாட்டோட இந்த ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்டோட தனுஷ்கோடி இருக்குல்ல, அந்த டெட் எண்ட், அந்த டெட் எண்டையும் ஸ்ரீலங்காவோட நார்த் எண்டையும், அதாவது யாழ்ப்பாணம், இது ரெண்டுத்தையும் ஒரு காலகட்டத்துல இணைச்சிட்டு இருந்த ஒரு பாலம், அதாவது ராமர் பாலம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ஒரு பேர் தான் ராம் செத்து. இந்த ராமர் பாலம் கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்களால, அதாவது இந்தியர்களால இல்ல தமிழர்களால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. யார் தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்க நாட்டில் இருக்கிற இந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற விஷயத்துல ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கலாம், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மீன் இனம் வந்து இந்த பூமிக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம், தண்ணியில வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்துல இந்த ராமர் பாலம் இருந்தது, அதுக்கப்புறம் தண்ணியால மூழ்கப்பட்டு இப்ப இல்லாம போயிடுச்சு, அந்த ராமர் பாலம் இடிஞ்சு சம்திங் ஏதோ ஒன்று முழுகின நிலையில இருக்க அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த பாறைகளை எடுத்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி சாலிடா 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களை கட்டப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு பாலம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராமர் பாலத்தை மனிதர்கள் பயன்படுத்திட்டு இருக்கும் போது, யானைகளை விட ஒரு அடி உயரமா வளரக்கூடிய மான்கள், இரிஷ் எல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மான்கள் நம்ம பூமியில உழவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்களோட எலும்பு கூடுகளை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் ஆணிப்பூர்வமா சொல்றாங்க. யானைகளை விட உயரமா வளரக்கூடிய மான்கள் வித்தியாசமான ஒரு மான்களா இருக்கு. இந்த தகவல்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.